கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தேசிய கல்வியியல் கல்லூரி ஆசிரியர்களுக்கான புதிய நியமனங்கள் வெளி மாகாணங்களிலுள்ள பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பான கலந்துரையாடல் இன்று செவ்வாய்க்கிழமை காலை கிழக்கு மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதில் புதிதாக நியமனங்களை பொறுப்பேற்க இருக்கின்ற கிழக்கு மாகாணத்தின் ஆசிரியர்கள், கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமட், கிழக்கு மாகாண கல்வியமைச்சர் தண்டாயுதபாணி, கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் துரை ராஜசிங்கம் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாணத்தின் பாடசாலைகளில் 1800 மேற்பட்ட ஆசிரியர் வெற்றிடங்கள் இருக்கின்றன. இந்நிலையில் வெளிமாவட்டங்களுக்கு ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்படும் பட்சத்தில் இங்கு ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்ற காரணத்தினால் புதிய நியமனங்களை குறித்த மாகாணத்திலேயே பெற்றுத்தருமாறு ஆசிரியர்கள் கோரிக்கை முன்வைத்தனர். மேலும் வெளிமாவட்டங்களிலிருந்து கிழக்கு மாகாணத்தில் 5 வருட காலத்திற்கும் கூடுதலாக பணிபுரிகின்ற தேசிய கல்வியியல் கல்லூரி ஆசிரியர்கள் தம்மை தங்கள் பகுதிகளுக்கு இடமாற்றம் செய்துவிட்டு புதிய நியமனங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு கோரிக்கையை முன்வைத்து கிழக்கு மாகாண சபையின் வெளிப்புறத்தில் கூடியிருந்தனர். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் குறித்த விடயம் தொடர்பாக பரிசீலிப்பதாகவும், இருதரப்பினரிடமும் மாவட்ட ரீதியாக ஆசிரியர்களது விவரங்களை குறிப்பிட்டு தங்களிடம் கையளிக்குமாறு கேட்டுக்கொண்ட அதேவேளை, பாடசாலைகளின் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாதவாறு பிரச்சினைகளுக்கான தீர்வு எட்டப்படும் எனவும் தெரிவித்தார். அதனுடைய ஒட்டுமொத்தமாக அது ஏன் எவ்வாறு செய்யப்பட்டது, என்ன காரணத்துக்காக, என்ன உள்நோக்கத்துடன் அது செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கான தெளிவான விளக்கங்களை நாங்கள் இன்று சேகரித்து, இன்று நான் கல்வி அமைச்சர் உட்பட பல மாகாண சபை உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து, கல்வி அமைச்சருடைய செயலாளர் பிடி உட்பட நாங்கள் எல்லோருமே அதை சம்பந்தமான ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்திருக்கிறோம். எடுக்கின்ற போது எங்களுக்கு இந்த கிழக்கு மாகாணத்திலே ஒட்டுமொத்தமாக எங்கெங்கு வேலை வேகன்சிஸ் இருக்கின்றது என்பதை பற்றிய தெளிவான முடிவுகள் வருகின்ற போது, இங்கிருக்கின்ற வெளிமாவட்டத்திலே இதுவரை காலமும் கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர்களுடைய அவர்களுடைய பிரச்சனைகளையும் அதற்குள் எவ்வாறு உள்வாங்கி வெளிவிதிக்கின்ற மாவட்ட வெளிமாகாணத்துக்கு செல்லப்பட்டிருக்கின்றவர்களையும் இதற்குள் எவ்வாறு சேர்த்து ஒரு நியாயமான முடிவை மனிதாபிமான ரீதியிலும் மாணவர்களையும் பாதிக்காத முறையில் அந்த தீர்வு எடுக்கப்படும் என்பது தான் எங்களுடைய கூட்டத்தினுடைய முடிவாகும்.